துன்பங்களின் போது எங்கோ தொலைவில் இருப்பது போல் தோன்றும் இறைவன் நறுமணம் எவ்வாறு எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறதோ நம் கண்களுக்கு தெரியாதோ அதே போல நம்முடன் கலந்து உள்ளார். நம் வினைகளின் விளைவே வேதனைகள். கடினமான நேரங்களிலேயே இறைவனை நாம் தேடுகிறோம். இத்துன்பங்களே இறைவனை வணங்குவதற்காக நம்மை பக்தி நிலைக்கு தள்ளுகின்றன. இவ்வாறு பக்தி நிலைக்கு நம்மை புகுவித்து மறைமுகமாக முக்தி நிலை அடைய செய்பவரும் அவரே. அவ்வப்போது நம் மனதில் எழும் இறைவன் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார், நமக்கு எவ்வாறு உதவுகின்றார் என்ற கேள்விகளுக்கு பதிலாக வரும் 5 வரிகளை நமக்கு கொடுத்துள்ளார் மாணிக்க வாசகர். ஆக்கம் அளவு இறுதியில்லாய், அனைத்துலகும் ஆக்குவாய், காப்பாய், அளிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய், நீ துளும்பின் நாற்றத்தின் நேரியாய், சேயாய், நனியானே, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. இவ்விளக்கங்களை ஆழ்ந்து புரிந்து கொண்டால், ஆத்மார்த்தமாக நம்பினால், நம் பாதையில் வந்த துன்பங்கள் ஏன் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். மேலும் நம் வாழ்க்கையில் படிப்படியாக துன்பங்களும் தடைகளும் குறைந்து நீங்கி மன நிறைவும் மன நிம்மதியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.